வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். திருமணம் ஆன பெண்கள், அதிலும் சுமங்கலி பெண்கள் அணிந்துள்ள தாலி மாங்கல்யம், அது மட்டும் அல்ல, அவங்க அணிந்திருந்த மெட்டி கலண்டு விழுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான விஷயமாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் வைத்திருக்கும் மங்கள பொருட்கள், மஞ்சளோ அல்லது குங்குமமோ தவறுவது அபசகுணமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களான அவங்க அணிந்திருக்கும் மாங்கல்யமோ அல்லது காலில் அணிந்திருக்கும் மெட்டி கலண்டு விழுந்துருச்சுன்னா மனம் ஒரு விதமான பதப்பதப்பு ஏற்படும். என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படியே மனம் ஃபுல்லாக பற்றிக்கிட்டோம். அந்த ஒரு பயத்திலிருந்து வெளிவருவதற்கு அவங்களுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அது மட்டும் அல்ல, வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கு தவறுதலாக அணைந்து விட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பதப்பதப்பு ஏற்படும். இது எல்லா பெண்களுக்குமே உரியது தான். குளிக்கும் பொழுதோ அல்லது வெளியில் எங்காவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுதோ அந்த மாங்கல்யமோ அல்லது மெட்டியோ கலண்டு கீழே விழுந்துருச்சுன்னா இது நல்லதா கெட்ட சகுனமா, கணவருக்கு ஏதாவது பாதிப்பு இதனால் ஏற்படக்கூடுமா அப்படிங்கிற ஒரு விதமான பயமும் பதட்டமும் எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் 100% இருக்கும் ஒரு பதப்பதப்பு. பொதுவாகவே பார்த்தோன்னா கை தவறி விழுவது, பெண்களின் கழுத்திலிருந்து மாங்கல்யம் கலண்டு விழுவது, காலிலிருந்து மெட்டி கலண்டு விழுவது, இது எல்லாத்தையுமே அபசகுணமாக கருத வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கோவிலில் கூட பார்த்தோன்னா சில சமயம் கூட்ட நெரிசலில் நம்ம பிரசாதமாக வாங்கும் அந்த பிரசாதம் கைத்தவறி கீழே விழுந்துருச்சுன்னா இது எல்லாமே நம்மளுடைய அஜாக்கிரதையால் தான் நிகழ்வதே தவிர இது எல்லாமே ஒரு அபசகுணமாக எடுத்துக்கிட்டு கணவரோட பாதுகாப்புக்கு பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தை தேவையில்லாமல் நம்ம மனதில் வளர்த்துக்குவது தவறு. மெட்டி கலண்டு விழுவது, மாங்கல்யம் கலண்டு விழுவது, இது எல்லாமே நடந்ததுன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, கணவரின் மாங்கல்ய பலம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இது எல்லாமே நம்ம மீறி நடக்கும் ஒரு செயல்கள் தான். இதை எல்லாத்தையும் நம்ம சகுனமாக நினச்சிக்கிட்டு அதை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையை எதிலையுமே நிம்மதியாக வாழவே முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வெளியில் கிளம்பும்போது வாசலில் வந்து அண்ணாந்து பார்க்கும் பொழுது கருடன் தென்பட்டுதான் அது நல்ல சகுனம், அதே போல் பூனை குறுக்கிட்டுச்சுன்னா அது கெட்ட சகுனம் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருப்போம். இது எல்லாமே நம்மை மீறி நடக்கும் விஷயம். இந்த எதுக்குமே நம்ம பொறுப்பாளியாகவே முடியாது. அதே போல மாங்கல்யம் கலண்டு விழுவதற்கும் நாம் பொறுப்பாளியாக ஆக முடியாது, மெட்டி கலண்டு விழுவதற்கும் நாம் பொறுப்பாளியாக முடியாது. இது எல்லாமே நம்மை மீறி நடக்கும் விஷயம். நடப்பது அனைத்திற்கும் அபசகுணம், கெட்டது நல்லது அப்படின்னு நாமளே நம் மனசை போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது மட்டும் அல்ல, நம்ம வாழ்வில் நம்ம புனிதமாக கருதப்படும் மங்கள பொருட்கள் சில சமயம் தவறி கீழே விழும் பொழுது அதை அபசகுணமாக நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஒரு யோகம் பரிகாரம்தான் அப்படின்னு மனசில் நம்பி யதார்த்தமாக நிகழும் விஷயங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மன தைரியத்தோடு அம்பாளை பரிபூர்வமாக வேண்டிக் கொண்டு நம்பிக்கையோடு இருக்கலாம், மன தைரியத்தோடு இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.